இந்த வீடியோவில் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரை போன விமான பயணத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஜன்னல் ஓரத்தில் நான் உட்காந்துருக்கேன். என்னோடய பார்வையில் என்னுடைய கேமராவில் நான் படம் பிடிச்சிருக்கேன். விமானத்தில் பயணம் பண்ணணும்னு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. பலருக்கு இன்னும் அது கனவாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுடைய கனவுல ஒரு சிறிதளவையாவது பூர்த்தி செஞ்சுருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாங்க பறக்கலாம். ஆகாயத்தை நோக்கி அந்த விமானம் போகும் பொழுது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், ஒரு ஜர்க் ஏற்படும். அது புதுசாக பயணம் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுத்தோம். அதே பயம் முதல் பயணத்தில் இருந்துச்சு. 2, 3 அப்படின்னு போகும் பொழுது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. எத்தனையோ விதவிதமான தோற்றத்தில் மென்மேல்கள், கார்மேல்கள் உங்கள் கணக்கு. நம்ம பழைய சினிமா படங்கள் கைலாயம், இந்திரலோகம் இந்த மாதிரி காட்ட முடியும். மேகங்களுக்கு நடுவில் தேவர்கள், கடவுள் இவங்கெல்லாம் போகிறது நம்ம பார்த்துருக்கோம். பழைய திரைப்படங்கள் இந்த மாதிரியான ஒரு விமான பயணம் நிச்சயம் இந்த மேகங்கள் ஊடாக பறக்கும் பொழுது அந்த ஒரு உணர்வு வானத்தில் சில நேரங்களில் விமானம் பறக்கும் பொழுது அதனுடைய பாதையில் நெருக்கமான அடர்த்தியான மேகங்கள் வரும். உள்போக்குவரத்து விமானம் பறக்கும் பொழுது தடுமாற்றத்தோடு பறக்கும். யாரும் பயப்படாது.
பிரபிப்பானப்பா. பலருடைய வாழ்க்கையை, ஜீவனத்தை, எதிர்காலத்தை, நம்பிக்கையை கொடுத்த ஒரு மிக முக்கியமான நகரம் சென்னை. எனக்கு வாய்த்த இந்த பயணம் உங்கள் அனைவருக்கும் வாய்க்க, இந்த பிரபஞ்சத்திடம் நிச்சயமாக நான் வேண்டுவேன். நீங்களும் பறக்கலாம், அந்த பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், உங்களாலும் பறக்க முடியும். आप अपनी सीट से उठेंगे, आपकी और आपके सही यात्री की सुरक्षा के लिए विमान से उतरते समय अन्य यात्रियों से पर्याप्त दूरी बनाए रखें। जो यात्री 6E